ஒரு மனிதனுக்கு ஃபீவர் காய்ச்சல் வந்தா நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். காய்ச்சல் வரும் பொழுது நாக்கு கசக்குதா, அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு நம்ம கிட்ட பேசுது. என்ன பேசுது? ஹலோ, நீ எதுவுமே சாப்பிடாதேன்னு சொல்லுது. புரிஞ்சுக்கங்க, இப்ப யாருக்குமே நாக்கு கசக்கல. காய்ச்சல் வரும்போது நாக்கு கசக்குது இல்லையா, அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு சொல்லுது சாப்பிடாதேன்னு சொல்லி. ஆனா நாம என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கும் பொழுது நிறைய வேலை செய்யும் பொழுது ஒரு தோசையை சாப்பிட்டு ஓடி போயிடுவோம் ஆபீஸ்க்கு. காய்ச்சல் வந்து நாக்கு கசந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லும், அப்போதான் ரவுண்டு கட்டி இந்த காய்ச்சல் வந்தவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, சுத்தியிலையும் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கொடி பன்னு பூஸ்ட் எல்லாம் இருக்கும், பால் பழம் எல்லாம் இருக்கும். ஹலோ, அவங்க சாப்பிடவே கூடாது. கூட்டுறவங்களும் எடுத்து சாப்பிடுங்க, அவருக்கு மட்டும் சாப்பிட கொடுக்காதீங்க. அதுலேயும் இந்த அம்மாக்கள் ரொம்ப ரொம்ப பாசம். காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் போது தான் ஒரு பால் சாப்பிடு, ஒரு 2 hours மறுபடியும் 1 hour மறுபடியும் அடுத்த பால் சாப்பிடு, பன்னு சாப்பிடு, பழம் சாப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, கசக்கும் பொழுது நாக்கு கசக்கும் பொழுது சாப்பிடக்கூடாது. அப்போ உடம்பு என்ன சொல்லுது? ப்ளீஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுதா? ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுது? வயிறு இருக்கு இல்லையா, வயிற்றுக்குள்ள ஜீர்ண வேலையை பண்ணும் பொழுது காய்ச்சல் அப்படிங்கிற அந்த வேலையை செய்ய முடியாது. உடம்புக்கு தெம்பு இருக்கும், சேவ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, சேவ்டு சேர்த்தி வைக்கப்பட்ட சக்தி, அது மூளையில் லிவரில் மசில்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்து செலவு பண்ணும், சாப்பிட வேண்டாம். அதனால் புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் வரும்போது ஏன் நாக்கு கசக்குதுன்னா சாப்பிட வேண்டாம்னு சொல்லுது, சாப்பிடக்கூடாது. ஆனால் கசப்பான பொருள் சாப்பிட்லாம், கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, பாவக்கால்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் வரும் பொழுது கசப்பான பொருள் மட்டும்தான் சாப்பிடணும், வேற எந்த பொருளையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, காய்ச்சல் வரும்போது டயர்டா இருக்கு இல்லையா, அப்ப படுக்கணும். உடம்பு சொல்லுது ப்ளீஸ் படுங்க அப்படி சொல்லுதா இல்லையா? ரெஸ்ட் எடுக்கணும், லீவு போடணும். முதல்ல அதை பண்ணணுங்க, யாருமே பண்றதே இல்லை. லீவு போட்டு பேசாம படுக்கணும். படுக்கும் பொழுது நல்லா கேட்டுக்குங்க, வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது, பொதுவாக படுக்கவே கூடாது, குறிப்பாக காய்ச்சல் வந்தால் படுக்கக்கூடாது. வடக்கை ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாது? ரெண்டு காந்தம் எடுத்துக்கோங்க, ரெண்டு காந்தத்தை வடக்கு வடக்கு கொண்டு போய் ஒட்டுங்க, ஒட்டும் ரிப்பிள் ஆகும், அதாவது ஆடும் ஒட்டாது. வடக்கு தெற்கு கொண்டு போங்க, ஒட்டிக்குமா? புரிஞ்சுக்குங்க, நமது உடம்பில் தொப்புளுக்கு மேலே வடக்காகவும் தொப்புளு கீழே தெற்காகவும் காந்த சக்தி இருக்குது. அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களா, உடம்பில் மனித உடம்பில் காந்த சக்தி இருக்குது, அது தொப்புளுக்கு மேலே வடக்காகவும் தொப்புளு கீழே தெற்காகவும் செயல்படும். அது நிற்கும் போது கொஞ்சமாக தான் செயல்படும், படுத்தா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிடும். ஏன் வடக்க தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, வடக்க யார் தலை வச்சு படுக்கிறீங்களோ, நம்ம உடம்புடைய வடக்கு இருக்கு இல்லையா, அது பூமியோட அவ்வளோ பெரிய வடக்கோட ஒன்று சேருமா? அப்போ சேரும்பொழுது சேர முடியாதா, ஆடி ஆடி ஆடிட்டு இருக்குமா? வடக்க யார் தலை வச்சு படுக்கிறீங்களோ நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக ரத்த ஓட்டம் இருக்காது, தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவாக வரும். உடம்புல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒழுங்காக இல்லைனாவே எல்லா வியாதி வந்துடும், எதுவுமே ஒழுங்காக நடக்காது. அதனால் வடக்க தலை வச்சு படுக்கவே கூடாது. தெற்கு தலை வச்சு படுத்துக்கலாம். ஏன் தெற்கு தலை வச்சு படுத்தோம்னா, நம்மளுடைய வடக்கும் பூமியோட தெற்கும் ஒன்று சேருதா, அப்போ ஓடி போய் ஒட்டிக்குமா? நைட்டு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். அதனால தான் தெற்க தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னா தெற்க தலை வச்சு பிணத்தை படுக்க வைக்க சொல்லுவாங்க, அதனால அந்த பக்கம் கெட்டதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியெல்லாம் கிடையாது, தெற்க தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பிக்கை இல்லைன்னா கிராமத்து பக்கம் போய் பாருங்க, கிராமத்தில் சிமெண்ட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு திண்ணை செஞ்சு ஒரு தலங்காணி மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த தலங்காணி எல்லா இடத்துலையும் பாருங்கள், சிமெண்ட் தலங்காணி தெற்க பக்கம் தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி புரிஞ்சு படுத்துருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, தெற்க ரொம்ப ரொம்ப நல்லது, வடக்க ரொம்ப ரொம்ப கெட்டது. கிழக்கு மேற்கு என்ன, சூரியன் இருக்கும் திசையில் தலை வச்சு படுத்துக்கலாம். அப்போ எப்போ படுக்கணும், நைட்டு 12 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கிழக்கில் சூரியன் இருக்குமா, அங்கே கிழக்கில் படுத்துக்கலாம். மதியம் 12 மணிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் மேற்கு
தலை வச்சு படுக்கணும். இப்ப சொல்லுங்க, நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? ஒரு 10 மணிக்கு, 8 மணிக்கு. அப்போ நைட் 8 மணிக்கு சூரியன் எங்க இருக்கும்? மேற்கு. சரி, தலை வச்சு படுத்தாச்சு. நைட்டு 12 மணிக்கு சூரியன் வந்து கிழக்கு வந்துருதா? அப்போ அலாரம் வச்சு எந்திரிச்சு திரும்பி படுக்கணும். இது கஷ்டம். அதனால ஒரு சிம்பிள் ஐடியா, கிழக்கு வேண்டாம், மேற்கும் வேண்டாம், வடக்கும் வேண்டாம், என்ன பொறுத்த வரைக்கும் தெற்க தலை வச்சு படுக்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். கேரளாவில் மலையாளிகிட்ட கேட்டு பாருங்க, கேரளாவில் ஒரு பழமொழி இருக்காமா, புதுமாப்பிள்ளை தெற்க தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு. ஏன்? புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தெற்கு தலை வச்சு படுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இனிமேல் டெய்லி புது மாப்பிள்ளை தான், தெற்கு தலை வச்சு படுத்துட்டு போயிடுவோம். ஸோ இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது வேறொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுவேன். படுக்கிறதுன்னு தனியாக சொல்கிறதுக்கு பொதுவாக இங்கே இன்செர்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமாக கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். அதனால் காய்ச்சல் வந்துச்சுன்னா தெற்க தலை வச்சு படுக்கணும். அது மட்டும் இல்லை, இனிமேல் எப்போவுமே தெற்க தலை வச்சு படுக்கணும். அடுத்தது, படுக்கிற பெட் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபோம் பெட்டில் படுக்கக்கூடாது, உடம்புக்கு கெடுதல். ரெக்சின் கெடுதல், நைலான் கெடுதல், பாலிஸ்டர் கெடுதல், பிளாஸ்டிக் கெடுதல். கோரப்பாய் நல்லது, இலவ மஞ்சு மெத்தை நல்லது, பருத்தி பஞ்சு மெத்தை நல்லது, காட்டன் இல்லைன்னா சில்க் காட்டன், இல்லை ஈஞ்சம்பாய், இல்லை பெட்ஷீட்டு, இதெல்லாம் நல்லதுங்க. ஸோ ரெக்சின்ல ஏன் படுக்கூடாதுன்னா, இந்த சேர் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் சேர், அதில் போய் கையை வைங்க, முடியெல்லாம் எந்திரிச்சு நிற்கும். ஏன்னா கரண்ட் இருக்கு, கரண்ட் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஸோ நான் சொன்னேன், ரெக்சின், நைலான், பிளாஸ்டிக், ஃபோம் எல்லாமே கரண்ட் இருக்கிறது. இது பயன்படுத்தினா அதில் படுத்து தூங்கும் பொழுது அந்த கரண்ட்டு நம்ம கரண்ட்டு ஒன்று சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது, தூக்க ஒழுங்காக வரமாட்டேங்குது. அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதுலேயும் சோபாவில் படுக்கூடாதுங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோபாவில் படுத்து தூங்குவாங்க, அது ஸ்ப்ரிங் இருக்கும், இப்படி இருக்கு, அப்படி வளைஞ்சு அப்படி படுத்து தூங்கிருப்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங் இங்கே இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் அங்கே இருக்கும், போட்டு அம்முக்கிட்டு இப்படி இருக்கும். அதில் நடக்கும்போது அப்படி தான் நடந்து வருவாங்க, கோணல் மாணலாம். ஸோ அப்படிலாம் படுக்கூடாது. ஸோ தெற்க தலை வச்சு படுக்கணும், கோரப்பாயில் படுக்கணும், தேவைப்பட்ட இந்த மாதிரி போர்வை இதெல்லாம் விரிச்சுக்கோங்க. 4 பெட்ஷீட் விரிங்க, 7 பெட்ஷீட் விரிங்க நல்லது, பட் ஃபோம் பெட் பயன்படுத்தாதீங்க. அடுத்தது, காத்தோட்டமான இடத்துல படுக்கணும், ஜன்னலை திறந்து விட்டு புது காற்று வந்து நல்லபடியாக படுக்கணும். டிவி எல்லாம் ஆஃப் பண்ணணும், செல்ஃபோனை தூரமாக வைக்கணும், இது முக்கியமான, ஃபோன் மட்டும் பேசிட்டு தூரமாக சைலண்டில் போட்டு வைக்கணும். ரெஸ்ட் எடுக்கணுங்க, கண்ணை மூடி படுத்திருக்கணும், சும்மாவது படுத்துருங்க. காய்ச்சல் வரும்பொழுது அடுத்தது, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுதா, உடம்பில் உள்ள சூடு அதிகமாகுதா? வழக்கமாக எல்லாத்துக்கும் என்ன டெம்பரேச்சர் தெரியுமா? ஒரு மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி, அதாவது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்கள் இமயமலைக்கு போயிருங்க, கூல், ஒரு கூல் கண்ட்ரிக்கு போங்க, அந்த ஊரில் பனிக்கட்டியாக இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு உங்கள் நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சு பாருங்கள், 37 டிகிரி தான் காட்டும். பாலைவன பகுதிக்கு போயிருங்க, வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது, +50 டிகிரி. அங்கே போய் உடம்புல நாக்கில் தெர்மாமீட்டர் வச்சா அங்கேயும் 37 தான் காட்டும். ஏன், எல்லோரும் யோசிங்க. அப்போது குளிர் பிரதேசத்தில் போய் உடம்பு குளிர்ச்சியாக காட்டணுமில்ல, பாலைவனத்தில் அதிகமாக காட்டணுமில்ல. ஏன் காட்டலன்னா, எங்கே போனாலும் உடம்பு 37 டிகிரி தான் இருக்கும். ஒரு மனிதனின் உடம்பு 37 டிகிரி இருந்தால்தான் ஆரோக்கியம். ஆடு, மாடு, கோழி, பன்றி ஒவ்வொன்றுக்கும் வேற வேறு டெம்பரேச்சர், மனுஷனுக்கு 37 டிகிரிங்க. அப்போது நல்லா கேளுங்க, 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட், ஓகேவா? இது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுற உடம்பு, காய்ச்சல் வந்தால் மட்டும் 100, 102 ஏன் போகுது? காய்ச்சல் வந்தால் உடம்பு சூடு அதிகமாகுதா? அது நல்லதா கெட்டதான்னு கேட்டால் நல்லது. உடம்புக்கு தெரியுமா தெரியாதா? உடம்பு இத்தனை வருஷமாக ஒழுங்காக வச்சுக்க டெம்பரேச்சரை திடீர்னு ஏன் ஏற்றுது? உடம்புக்கு தேவைப்படுதுங்க. இப்படி 102, 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு உடம்பு கொண்டு போனாதான் ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செய்ய முடியும், கழிவுகளை வெளியேற்ற முடியும், உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்த முடியும்னு உடம்பே கஷ்டப்பட்டு சூடு ஏற்றுது. புரிஞ்சுக்கோங்க, காய்ச்சலப்போ உடம்பு சூடானா அது நல்லது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்,
சூடு அதிகமாயிருச்சுன்னு பயப்பட்டு அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா? அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. உடனே பல பேர் கேட்குறீங்க, சூடு அதிகமாகி சில பேர்த்துக்கு ஃபிட்ஸ் வந்து, குழந்தைகளுக்கெல்லாம் சில பேர்த்துக்கு ஃபிட்ஸ் வந்துடுது, உயிரே போயிருதுங்க, எங்கள் சொந்தக்கார பொண்ணு அப்படிதாங்க செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க, இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. உடம்பில் எந்த இடத்தில் சூடு 105-110 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. இந்த தலை இருக்கு இல்லையா, கபாலம் மண்டை, இந்த இடம் மட்டும்தான் 110 டிகிரிக்கு மேலே போனால் அப்போ இந்த மண்டைக்குள்ளே இருக்கிற நரம்பு இருக்கு இல்லையா, அது வீக் ஆகி ஃபிட்ஸ் வருங்க. நான் என்ன சொல்கிறேன், உடம்பு சூடாயிட்டு போகுது, உங்களுக்கு என்ன தலை சூடுறது அவ்வளோதானே, அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா வெள்ளை கலர் பருத்தி துணி, பியூர் காட்டன் கிளாத் எடுத்து அதை கட்டமாக வெட்டி, இந்த வேஷ்டி துணிங்க, காட்டன் வேஷ்டி துணி எடுத்துகிட்டு வந்து இந்த நெத்தி இருக்கு இல்லையா, ஒரு 4 துணியை நெத்தி சைஸு கட் பண்ணி அதை தண்ணியில் முக்கி புளிஞ்சு இந்த இடத்துல 10 போட்டிங்கன்னா இந்த இடம் சூடாகாதா? ஃபிட்ஸ் வராது. உடம்பு சூடை குறைக்காதீங்க, மண்டை சூடை மட்டும் குறைங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் கேட்டு பாருங்கள், தாத்தா பாட்டியே அந்த வெள்ளை கலர் துணியில் தாய்ப்பால் நினச்சி வைப்பாங்க, சீக்கிரமாக காய்ச்சல் குணமாயிருங்க. இப்போ தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா பக்கத்து வீட்டில் யாருக்கா நமக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம், பக்கத்து வீட்டில் யாராவது செத்து போய் கப்படிச்சா வெளியே வந்து என்ன சொல்லுவோம், பக்கத்தில் யாரோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது அந்த காலத்தில் கிராமத்தில் எல்லாம், எல்லாரும் தெரியும் ஒருத்தர் காய்ச்சல்னா அந்த தாய்ப்பால் சுரக்கிற அம்மா நேராக வந்து கொடுத்துட்டு போவாங்க ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில். புரிஞ்சுக்கோங்க, தாய்ப்பாலுக்கு யாரும் அலைய வேண்டாம். சிம்பிள் ஐடியா, பச்சை தண்ணியில் முக்கி புளிஞ்சு வச்சா போதுங்க. அப்படி வைக்கும் பொழுது இங்கே ஈரமாக இருக்குமா, அப்போ மண்டை வந்து சூடு அதிகமாகாதா? அப்புறம் எப்போ காஞ்சி போச்சோ எடுத்து மறுபடியும் புளிஞ்சு ஈரம் பண்ணி வச்சிடணும். இதை மட்டும் வைங்க, நெத்தியில் மட்டும் 10 போடுங்க, இனிமேல் யாருக்குமே காய்ச்சல் அப்போ ஃபிட்ஸ் வராது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு போடும் பொழுது ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க, சில குழந்தைகள் உருண்டு பிறண்டு அதை வெளியே போயிடும், ஒரு நூல் கயிறு போட்டு கட்டி வச்சுருங்க. காய்ச்சல் வந்தால் பேசாமல் படுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தெற்க பக்க தலை வச்சு படுக்கணும், கோரப்பாயில் படுக்கணும், பசி எடுத்தால் மட்டும்தான் கஞ்சி குடிக்கணும், சும்மா கண்டதெல்லாம் சாப்பிட்ருக்கூடாது, தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிக்கணும், தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது, பச்சை தண்ணியும் குடிக்கக்கூடாது, லேசாக சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். நல்லா கேளுங்க, பசி எடுத்தால் கஞ்சி, தாகம் எடுத்தால் லேசாக சூடு பண்ண தண்ணி, இதுதான் டயட். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி கஞ்சி, கஞ்சிக்கு சைட் டிஷ் வந்து கசப்பான பொருள் மட்டும்தான் இருக்கணும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்திருந்தா என்னங்க தெரியுமா, உடலில் உள்ள குப்பைகள்லாம் வெளியே போகுமா, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செய்யுமா, இதெல்லாம் வேலை செஞ்சு எல்லா உறுப்பு நோய் குணமாகுமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, அது ஒரு வைத்தியம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம காய்ச்சல் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டரை போய் பார்ப்போம். எல்லாரும் இந்த காய்ச்சல் வந்தால் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க இல்லையா, சில ஊரில் இந்த 100 டாக்டர் இருப்பாங்க, முதல்ல 10 டாக்டர், இப்போ 100 200 டாக்டர் ஆகிட்டாங்க, சாயந்தரம் ஆனால் போதும் பெஞ்சு போட்டிருப்பாங்க, எல்லாம் லைனாக உட்காந்துருப்பாங்க, ஒரே ஒரு சின்ன ரூம் இருக்கு, ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, யார் போனாலும் ஒரு 2-3 ஊசி வச்சுருப்பாரு, அதான் போடுவார். காய்ச்சலுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய், குட்டி ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டிருக்கீங்களே, அந்த என்ன ஊசின்னு யாருக்கா தெரியுமா, என்ன தெரியுமா ஊசி, அந்த ஊசி போட்ட உடனே வீட்டுக்கு வந்து குப்புன்னு வேர்க்கமில்ல, உடம்பெல்லாம் வேர்க்கும், நம்ம நினச்சிக்குவோம் அப்பாடா உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு நல்லா போச்சு. புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்திருக்குன்னா அந்த ஊசி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணியிருக்குன்னா உடம்பில் உள்ள வியர்வை சுரப்பிகளை ஆக்டிவேட் பண்ணிருச்சு. உடம்பு கஷ்டப்பட்டு 105 டிகிரி சூடு பண்ணி வச்சிருக்கிற உடம்பு அறிவோட பண்ணியிருக்கா இல்லையா, அதுன்னு அறிவு கெடுத்தனமா பண்ணல, அப்படிப்பட்ட அறிவோட பண்ண உடம்ப நீங்க ஊசி போட்டோம் என்ன தெரியுமா, வேறு சுரப்பு ஆக்டிவேட் ஆன உடனே 105 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிற டெம்பரேச்சர் 98-96 வந்துருது. அப்ப என்ன ஆகுது, உடம்பு ஆனடா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சூடு பண்ணி வச்சிருந்தோமே, யாரோ நம்மளையும் கேட்காம எதையோ சுரந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி காய்ச்சல் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க காய்ச்சல் குணமாயெல்லாம் போகல, பயந்து ஓடுது, பாதியில விட்டுருச்சு, ஓம்போது என்னமா சொல்லிட்டு போகுது, ஏய் ஆள் வச்சு ஊசி போட்டு என்னையா துரத்தி விடுற, இப்ப போறண்டி மறுபடி வரண்டின்ட்டு போகுது.
காய்ச்சலுக்கு யாரெல்லாம் ஊசி போட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்த ட்ரை பண்றீங்களோ அது என்ன பண்ணு தெரியுமா, விட்டுட்டு தாங்க போகுது, குணப்படுத்திட்டு போகலீங்க. இப்படி உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பத்து முறை காய்ச்சல் வந்து ஊசி போட்டிருக்கீங்களோ, பத்து காய்ச்சல் உடம்புல இருக்குது, மொத்தமா ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுக்கங்க, காய்ச்சல்ங்கிறதே ஒரு வைத்தியம். அதுக்கு எதுக்கு வைத்தியம் பாக்குறது? எனக்கு நகைச்சுவையா இருக்குது. ஃபீவர் டிசீஸ்னு சொன்னா உலகத்துல அவருக்கு உடம்பை பத்தியே தெரியலன்னு சொல்லுவேங்க. புரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, நாலு நாள் லீவ் போடுங்க, இந்த ஊசி எல்லாம் போடாதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை செஞ்சு பாருங்க, உடனே கிளியர் ஆகும். பச்சை தண்ணி எடுத்து தலையோட ஊத்துங்க, எப்பேற்பட்ட ஓடி போயிடும். அடுத்தது நாக்க மடிக்கணும் பாருங்க, நாக்க இந்த மாதிரி மடிக்கணும், காத்தை இழுத்து வாய மூடி மூக்கு வழியை வெளியே விடணும். இப்படி 50 முறை செஞ்சீங்கன்னா காய்ச்சல் ஓடி போயிடும். இன்னொன்னு, ஒரு துணி எடுத்து பச்சை தண்ணியில் நினைச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல அக்கல்ல வச்சு இப்படி வச்சுக்கோங்க, 15 நிமிஷம் காய்ச்சல் ஓடி போயிடும். இதையெல்லாம் நோட் பண்ணி பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுக்குங்க, ஊசி போட்டா என்ன ஆகுமோ அது இப்படி பண்ண அப்படிதான் ஆகும். நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா? இதெல்லாம் காய்ச்சலை துரத்துறதுக்கான வைத்தியமே தவிர காய்ச்சலை சரி பண்றதுக்கான வைத்தியம் கிடையாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ காய்ச்சலே வைத்தியங்க, அதனால இந்த மாதிரி இயற்கை வைத்தியம் பண்ணக்கூடாதுங்க. சிம்பிளா ரெஸ்ட், நீங்க பாட்டுக்கு பேசாம இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், எல்லா குப்பைகளையும் தும்மல் வழியா வருமா, தும்முங்க. சளி வருமா, சிந்துங்க. மூக்கொழுகுமா, ஒழுக்குங்க. வாந்தி வந்தா எடுங்க, வயிற்றால போனா போயிட்டு வாங்க. பசி எடுத்தால் கஞ்சி சாப்பிடுங்க, கசப்பான பொருள் சாப்பிடுங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, பேசாமல் படுத்துருங்க, தருக்கத்தில் வச்சு படுங்க. பேசாமல் இருந்து என்ன தெரியுமா, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி எல்லாம் வேலை செஞ்சு எல்லா கழிவு சரியாகி காய்ச்சல் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேதி ஆகும், நல்லா போகும் திடீர்னு. பாருங்க, பேதி ஆகிறதுக்கு முன்னால் அகோரமான தண்ணி தாகம் இருக்கும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் எடுத்துட்ருக்கோம், இப்போ சாம்படுத்து ரெண்டு நாள் படுத்துருக்கீங்க, திடீர்னு தாகம் வரும் பாருங்க, அகோர தாகம், அந்த மாதிரி தாகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சொம்பு தண்ணி குடித்தா மறுபடியும் ஒரு சொம்பு குடியும் சொல்லும் 10 நிமிஷத்தில். அகோர தாகம் எடுத்தா காய்ச்சல் 75% முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா, தண்ணி கேட்குது, அடுத்து பேதி ஆக போதுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். குடிங்க, நல்லா குடிங்க. என்ன தெரியுமா, பேதி ஆகும். பேதி போயிட்டு வந்தீங்கன்னா யூரின் போகும், அது போயிட்டு வந்தீங்கன்னா டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், நல்லா படு தூங்கிடுச்சுன்னா நல்லா பசிக்கும். அகோரமான பசி எப்போ வந்துருச்சோ காய்ச்சல் முடிஞ்சு போச்சுன்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவியாக சாப்பிடாம முதல் முதல்ல கஞ்சி ரசம் சாப்பாடு தக்காளி தயிர் சாப்பாடுன்னு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இட்லி அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நார்மலாக சாப்பிட்டீங்கன்னா, இப்போது குப்பையும் வெளியேறிச்சிச்சு, நோய் கிருமியும் குணமாயிருச்சு, சாகடிச்சிருச்சு, உடம்புல நோயும் குணமாயிருச்சா? இப்படித்தான் காய்ச்சல் வந்தா குணப்படுத்தணுமே தவிர யாருமே எந்த ஒரு வைத்தியமும் பார்க்கக்கூடாது. மிஞ்சி மிஞ்சி பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுமா, படுத்துருங்களே. இப்போ என்னாச்சு நமக்கு, என்னன்னா பயம். நான் கேட்குறேன், சில பேர் நாலு நாள் படுத்திருப்பாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாலு நாள் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதில் இந்த கிளாஸுக்கு வந்தவங்க பயத்தை விட கூட இருக்கிறவங்க மிரட்டுவாங்க பாருங்க, அதுதான் பயம். இந்த மீட்டிங் ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டார்னா அந்த ஒய்ஃபுக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவார், ஒய்ஃப் மட்டும் வந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவார். ஏன்னா புரியாதவங்களும் புரிஞ்சவங்களும் சேர்ந்து இருந்தாவே ஒரே சிக்கலாக இருக்கும். வீட்டு சுதந்திரி இன்னும் நீ போகலையா, இல்லைன்னா மேலே போயிடுவே அப்படிம்பாங்க. நம்ம ஒழுங்காக தான் இருப்போம், அந்த கூட்டுறக்குள்ள மிரட்டுவாங்க. இப்படி நாலு நாளுக்கு அப்புறம் பண்ணுவா, பயந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா? நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. என்ன, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, நாலு டெஸ்ட்டுக்கு நாலு நாள் ஆகும், அஞ்சாவது நாள் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு அப்படிம்பாங்க. என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா குணமாக 15 நாள் ஆகும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒழுங்காக படுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நோய்க்கு பேர் வச்சு 15 நாள் சொன்னால் தான் படுத்திருப்பீங்களா? சும்மா பேர்லாம் படுத்திருக்க மாட்டிங்களா? நமக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, இந்த நோய் குணமாகறதுக்கு 15 நாள் ஆகும்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் டப்பா மாட்டிட்டு படுத்திருப்போம். நம்ம சொன்னால் ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிறது இல்லை,
ஆச்சரியமா இருக்கும். படுத்து பாருங்க, உடம்பு பேசுற பாசையெல்லாம் புரியுங்க, அந்த நாலு நாள்ல எல்லாம் புரியுங்க. உடம்புல அங்கங்க வலி வரும், வேதனை வரும், ஜாலியா இருக்கும். அந்த வலிய என்ஜாய் பண்ணி பழகி பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாலு நாள்ல எல்லா குப்பையும் வெளியே போய் ஆரோக்கியமா வருவீங்க பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. அந்த காலத்துல அம்மை வந்தா ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் தெரியுமா? அம்மை வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்னா, இது நடக்குது நடக்குது அவ்வளவுதாங்க. அம்மை வந்து 15 நாள் படுத்திருந்தீங்கன்னா உடம்புல இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆயிருமா? இந்த மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுச்சு, யோசிச்சு பார்த்து, இந்த அம்மை வந்தா மட்டும் பையன் உள்ள ஆஸ்பத்திரி பக்கம் வரதே இல்லைன்னு சொல்லி அதுக்கு மட்டும் தடுப்பூசி போட்டு குணப்படுத்திட்டான்னு சொல்லிட்டோம்னா வேற வழியெல்லாம் வருவாங்களான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அம்மை வந்தா சந்தோஷப்படுங்க. 15 நாள் அம்மையில மட்டும் படுத்திருந்தீங்கன்னா உங்க உடம்புல அவ்வளவு குப்பை சரியாங்க, அவ்வளவு நோய் கிருமி கொலை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், யாராவது பாதி காய்ச்சல்ல ஊசி போட்டா என்ன ஆகும் தெரியுமா? ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் வரும். மூட்டு முழங்கால் வரி வருது இல்லையா, சரவாங்கின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா வருது? பல பேர் சொல்றீங்க இல்லையா, எனக்கு சிக்கன் குனியா வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் மூட்டு முழங்கால்லாம் வலிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, சிக்கன் குனியா வந்ததுல மூட்டு முழங்கால் வலிக்கல. இப்ப நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க, சிக்கன் குனியா வந்துருச்சு, நம்ம உடம்பு என்ன பண்ணுச்சு, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செய்ய ஆரம்பிச்சிருமா? கவனிங்க, ஹெல்பர் வேலை செஞ்சிருச்சு, கில்லர் சப்ளை ஆயிருச்சு. சப்ரஸர் சப்ளை ஆகிறதுக்கு முன்னால யாராவது ஊசி போட்டீங்கன்னா என்ன ஆகும், நோய் கிருமி இருக்கு, நோய் கிருமியை கொலை பண்றதுக்கு நம்ம உடம்பு அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அனுப்பிச்சாச்சு, சுட்டுருச்சு. இப்ப ஊசி போட்டீங்க, வேற சுரந்துருச்சு, காய்ச்சல் நின்னு போச்சு. அந்த நம்ம உடம்பு சுரந்த ஒரு கில்லர் இருக்கு இல்லையா, அதை இன்னும் கொலை பண்ணல. நல்லா கேட்டுக்குங்க, இந்த மாதிரி பாதி காய்ச்சல்ல யாரெல்லாம் ஊசி போடுறீங்களோ நம்ம உடம்பு உருவாக்குன கில்லர் அப்படிங்கிற மருந்து அந்த நோய் கிருமி கொலை பண்ணுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் சாகடிக்கலையா, அது திரும்ப 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 மூட்டை உடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ். ஆனா சொல்லுவாங்க, இந்த ஆர்த்ரைடிஸ் வந்தா இதை குணப்படுத்தவே முடியாது, இது சம்பந்தமா சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சொன்ன புரியுதா, பாதி காய்ச்சல் ஊசி போட்டா மட்டும்தான் அந்த வியாதி வரும். அது என்ன பண்ணு தெரியுமா, நம்ம உடம்பு தயார் பண்ண மருந்து நம்ம மூட்டை உடைச்சிட்டு இருக்குங்க. அப்ப கொஞ்ச நாள் போக வலிக்கும், அப்புறம் ஆட்ட முடியாது, அப்புறம் நகர்த்த முடியாது, அப்படி வளையும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க போட்ட ஊசி தான். எப்படி சரி பண்றது, யாருக்கெல்லாம் ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் இந்த ஆர்த்ரைடிஸ் சம்பந்தமா மூட்டு வலி இருக்கோ அதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான், நான் சொன்ன மாதிரி 5 நாள் சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா கேட்டுட்டு ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நாள் காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சல்ல மட்டும் நாம சொல்ற மாதிரி எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்காம நீங்களா குணமானீங்கன்னா அடுத்த 10 நாள்ல போய் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்க, குணமாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எத்தனையோ பேர் குணமாயி எனக்கு ஃபோன் பண்ணி நேர்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து உலகத்தில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லப்பட்ட நோய். இப்ப நான் சொல்லும் போது பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குது, இவ்வளவுதாங்க, இதை புரிஞ்சுக்காம தான் இவ்வளவு பிரச்சனை வருது. நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருக்கும் புரியாது, புரிஞ்சுக்குங்க. டாக்டர் ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் நம்மளை ஏமாத்தல. டாக்டருங்கிறது யாருங்க, நம்ம வீட்டிலேருந்து போன நம்ம பொண்ணு பையன் மாமா அண்ணன் தம்பி தானே. ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, டாக்டருக்கு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு வந்து அப்பா உடம்பு செக் பண்ணி பார்த்து உனக்கு இந்த வியாதி இருக்கு குணமாகாதுன்னு சொல்லுது. இப்போ சொல்லுங்க, அந்த பொண்ணு அப்பாவை கெடுத்துருமா? சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, தயவு செய்து எந்த டாக்டர் மேலேயும் கோவப்படாதீங்க, அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க படிச்ச சிலபஸ் தான் தப்பு, சிலபஸை எழுதுனது மருந்து மாத்திரை கம்பெனிகள். அதனால இனிமேல் யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதோ நான் சொல்ற மாதிரி இயற்கையா வீட்டில் படுத்துருங்க, ஒன்றும் ஆகாது. நம்பிக்கையா இருங்க, மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் ஆகுமா? ஆகட்டும், 10 நாள் சும்மா படுத்துருந்தீங்கன்னா 10 வருஷம் ஆரோக்கியமா இருக்கலாங்க. எங்க எப்படியும் கால் டாக்ஸி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் 10 நாள் 15 நாள் படுத்தானே வரீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து படுப்பீங்களாமா, சும்மா படுக்க மாட்டீங்களா? எதையோ உள்ள போட்டு கஷ்டப்பட்டு உடம்ப கெடுக்கிறத விட ஒண்ணுமே பாருங்க, உடம்பு என்ன சொல்லுது, சும்மா இருன்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த 5 நாள் நான் பேச போறேன் இல்லையா, நீங்க நினைச்சுக்குவீங்க நான் நிறைய சொல்லி தருவேன்னு. 5 நாள்ல
வீட்டுக்கு போகும்போது கடைசி என்ன தெரியுமா புரியும், ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருங்கன்னு சொல்றதுக்கு அஞ்சு நாள் பேச போறேன். சும்மா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும், சும்மா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். எல்லாமே ஒழுங்கா இருக்கிறதுக்கு ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாதுங்கிறத பண்ணணும். அது புரியுறது லேட் ஆகும், புரிஞ்ச சும்மா இருப்போம். அதனால இனிமேல் காய்ச்சல் வரும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக காய்ச்சல் கண்டிப்பாக குணமாகும். காய்ச்சல் மட்டும் குணமாயிட்டுனா 10 வருஷம் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழலாம். ஒருவேளை நீங்க 10 நாள் படுக்க வேண்டிய காய்ச்சல்ல 5வது நாள் எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க, உங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் போங்க, ஊசி போட்டுக்குங்க, சரி பண்ணிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மறுபடியும் அடுத்த காய்ச்சல் வரும்பொழுது ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை முதல் நாளே ஹாஸ்பிட்டல் போயிருந்தா இந்த 5 நாள் செஞ்ச சுத்தப்படுத்த வேலை செஞ்சுருக்காதா இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. 5 நாள் படுத்திருந்தீங்கல்ல, அது வரைக்கும் கிளீன் ஆச்சா இல்லையா, கிடைக்கிற வரைக்கும் லாபம், மறுபடியும் அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க, சக்சஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இங்கே பாருங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஊசியே போட வேண்டான்னு சொல்லலை. +2 எக்ஸாம் கிளாஸ் பரிச்சு எக்ஸாம் இருக்குது, காலையில் நைட்டு காய்ச்சல் வந்துருச்சு, அப்போ நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ண முடியுமா, அப்போ ஊசி போட்டுக்குங்க, கட்சிக்கு போங்க, எழுதிட்டு வந்து அடுத்த காய்ச்சல் வரும்போது படுத்து ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா, நாளைக்கு காலையில் ஒபாமாவோட அப்பாயின்மெண்ட்டு, காய்ச்சல் வந்துருச்சு ஊசி போட்டுக்குங்க போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு வேளை காய்ச்சல் வந்து ஒபாமா விட்டு கேன்சல் பண்ணிடுவேன், எனக்கு அவனை விட இதுதான் முக்கியம். புரிஞ்சுக்குங்க, முக்கியமான விஷயம் இருந்தால் அன்னைக்கு வேணா நீங்க ஊசி போட்டுக்கலாம். பட் சில பேர் வீட்டில் சும்மா வெட்டியா இருப்பாங்க, அவங்க ஊசி போட்டு வருவாங்க, அப்புறம் சும்மா இருப்பாங்க, சும்மா தான் இருக்கீங்க, எதுக்கு ஊசி போட்டு என்ன பண்ண போறீங்க, எங்க போறீங்க இப்போ. இப்படி தும்மல் வந்தா தும்மாம, மூக்கு ஒழுகுனா ஒழுக்காம, சளி வந்தா சிந்தாம, வாந்தி வந்தா எடுக்காம, வயித்தால போனா போகாம, காய்ச்சல் வந்தா மாத்திரை சாப்பிட்டு, யாரெல்லாம் உடம்புல குப்பையெல்லாம் தேங்கி வைக்கிறீங்களோ கடைசியா என்ன பண்ணு தெரியுமா, உடம்பு கடைசியா வெளியனுப்புற ஒரே ஒரு இடம் தெரியுமா, தோல், ஸ்கின். தோல்ல சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கு, வேர்வை சுரப்பிகள், ஸ்வெட்டிங் கிளான்ஸ், இது வெளியே வேர்வை வருது இல்லையா. இங்க பாருங்க, உலகத்திலேயே சுத்தமான தண்ணி என்ன தெரியுமா, வேர்வை தண்ணி, அது வந்து கெட்ட வாசம் அடிக்கவே கூடாது, நாத்தம் அடிக்கவே கூடாது, புரிஞ்சுங்களா. ஆனா வேர்வையை மோந்து பார்க்கும்போது கெட்ட வாசம் அடிக்குதா, எப்ப கெட்ட வாசம் வருதோ என்ன அர்த்தம்னா, மலம் வேறு வழியா வருது, யூரின் வேறு வழியா வருது, புரிஞ்சுக்குங்க. இப்படி அடக்கி வைக்கப்பட்ட கழிவுகள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கடைசியா தான் உடம்பு வேறு வழியா அனுப்பும். யாருக்கெல்லாம் வேர்வை வரும் பொழுது மோந்து பார்த்து கெட்ட ஸ்மெல் அடிக்குதோ, உங்க குப்பைகளை நீங்க உள்ள நிறைய தேக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆரோக்கியமான ஒரு மனிதனோட உடம்புல வேர்வை வந்தா அதுல வாசம், கெட்ட விதமான வாசம் வரவே வராது. இப்படி குப்பை எல்லாம் தோல் வழியா வந்தா என்ன ஆகும், சொரிய தோணுமா, அழுக்கு வருமா, சொரிஞ்ச பொண்ணு வருமா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல புண்ணு வந்துடும், ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம், டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு லோஷன் தடவாரு, அதை தடவும், புண்ணு சரியா போயிடும். ஹலோ, புண்ணு சரியா போகல, என்னாச்சு தெரியுமா, அந்த லோசன் இந்த பக்கமா குப்பை வரக்கூடாதுன்னு மிரட்டிடுச்சு, குப்பை உள்ள போயிடுச்சு, இது சரியாயிருச்சு, அந்த குப்பை என்ன பண்ணும், அப்புறம் மூட்டு காலில் வரும். நம்ம யோசிப்போம், முதல்ல கையில ஒரு புண்ணு வந்துச்சு, ஒரு லோஷன் தடவை சரியா போயிருச்சு, சூப்பர் மருந்து அப்படின்னு சொல்லி அதே மருந்தை வாங்கிட்டு வந்து இங்க தடவுமா, ஹலோ, இங்க வந்த புண்ணு தான் இடம் மாறி இருக்கு, இங்க தடவும், அப்புறம் இங்க வரும், இங்க தடவும், இங்க வரும், இங்க தடவும், உடம்பு ஃபுல்லா வந்துடும், அப்புறம் சொரியாசிஸ் பேர் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து கொடுப்பாங்க, புரிஞ்சுக்குங்க, ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து வெரி 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 டேஞ்சர், ரொம்ப மோசமானது. ஸ்டீராய்ட்ஸ் தயவுசெய்து யாரும் சாப்பிடாதீங்க, அது என்ன பண்ணுன்னு தெரியுமா, மூளையில, லிவர்ல, சதை நார்கள், மசில்ல, கிட்னில, உயிரை காப்பாத்துறதுக்கு நிறைய சத்து பொருள்கள் சேமிச்சு வைக்கிங்க உடம்பு எப்பவுமே. அந்த சேமிச்சு வச்ச பொருள் இருக்கு இல்லையா, ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அதை எடுத்து ரத்தத்தில் கொட்டிடுங்க. சரி, ஸ்டீராய்ட் சாப்பிட்றீங்க, இருக்கிற வரைக்கும் எடுக்குது, தீந்து போனால் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாதா, அப்போ ஒரே நேரத்தில் மொத்த உடம்பு பிளாக் ஆகுங்க, ரொம்ப கஷ்டங்க, புரிஞ்சுக்குங்க. ஸ்டீராய்ட்ஸ் தயவுசெய்து யாருமே சாப்பிடாதீங்க. ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை உங்கள் மருந்து மாத்திரை கேளுங்க, ஸ்டீராய்ட்ஸா இல்லையான்னு சொல்லுவாங்க,
அப்படி சாப்பிட்டிருந்தா தயவு செய்து இந்த அஞ்சு நாள் சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு ஒவ்வொரு மாசமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணிருங்க. வெரி வெரி டேஞ்சருங்க. இருக்கிறதுலயே ஸ்டீராய்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்படி ஸ்டீராய்ட் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏகப்பட்ட வியாதி வருமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசி என்ன சொல்ல வரேன்னா, தோல்ல தான் கடைசியா குப்பை வருது. அதையும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? எந்த பக்கம் போக முடியலையா? உடம்புல அங்கங்க ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணி குப்பையை வச்சிரும். இந்த குப்பை தான் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா கேன்சர் கட்டியாக மாறுது. இப்ப நாம கேன்சர்னா என்னங்கிறத பார்க்க போறோம். புரிஞ்சுக்குங்க. நமது உடம்பில் ரொம்ப வருஷமா இருக்கிற குப்பையை ஒரு இடத்துல அடக்கி வச்சிரும் உடம்பு. அது கெட்டு போய் ஒரு நாள் கேன்சரா மாறுது. கேன்சரை பத்தி பேசுறதுக்கு முன்னால நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அரிசி அந்த பாட்டிலில் போட்டு டைட்டா மூடிடுங்க. காத்தே உள்ள போகக்கூடாது, சரியா? ஒரு டேபிளில் வச்சிருங்க. டெய்லி போய் பாருங்க, மூணாவது மாசம் அந்த அரிசிக்குள்ள ஒரு வண்டு இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வண்டு எப்படி வந்துச்சு? மூடி தானே வச்சிருந்தீங்க, வண்டு எப்படி வந்துச்சு? புரியல? அரிசிக்குள்ள இருந்து வண்டு வந்திருக்குது. அப்ப அரிசி, அந்த வண்டுடைய அம்மா யாரு, அப்பா யாரு? அரிசி தான் அம்மா, அரிசி தான் அப்பா. எப்படி வச்சு தெரியுமா? நல்லா கேட்டுக்குங்க. இதுதான் உலக ரகசியம். அதாவது பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள முதல் அரிசி போட்டு மூடும் பொழுது ஒரு பஞ்சபூதம் இருந்துச்சா? பஞ்சபூதங்கிறது நிலம், நீர், காற்று, ஆகாயம். அப்போ இந்த அரிசி கெட்டு போக டீஃபார்ம் ஆகி அந்த பாட்டிலுக்குள்ள வேற ஒரு பஞ்சபூதம் மாறுதா? ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூதத்தில் ஒரு உயிர் உருவாகும். தாங்க, உயிர் உருவாகிறதுக்கு கருப்பை எல்லாம் தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க. அந்த பாட்டில் தான் வண்டுடைய கருப்பையா மாறிச்சு. ஒரு வண்டுடைய கருப்பையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாட்டில் வந்தனால அங்க ஒரு வண்டு உருவாயிருச்சு அரிசிக்குள்ள இருந்து. இப்ப பாருங்க, அந்த வண்டுடைய அம்மா தான் அரிசி, அப்பா தான் அரிசி. இதனாலதான் இறைவனை தாயுமானவன் தந்தையுமானவன் சொல்றாங்க, ரெண்டு ஒருத்தர் தான். இப்படி அந்த வண்டு வந்துச்சா, அதை எதை சாப்பிடுது? அரிசியே சாப்பிடுது. பாருங்க, அப்பா அம்மாவை சாப்பிடுதுங்க. நம்ம குழந்தைகள் எப்படி நம்மளை சாப்பிடுதுங்க, அதே மாதிரி இந்த அம்மா அப்பாவை இந்த வண்டு சாப்பிடுது. இப்ப புது வண்டு உருவாகுதா? ரெண்டு வண்டு ஒன்று சேருதா, அதில் புது வண்டு உருவாகுதா? முதல் வண்டு எப்படி உருவாச்சாதான் கேள்வி. முதல் வண்டு இயற்கையா உருவாச்சா? அதுக்கப்புறம் பல வண்டுகள் உருவாச்சா? இப்படி எல்லா வண்டுகளும் சேர்ந்து அரிசி சாப்பிடுதா? சாப்பிட்டு அரிசி தீந்து போச்சா? நல்லா கேட்டுக்குங்க. மொத்த அரிசி தீந்து போனவொடனே எல்லா வண்டுக்கும் சாப்பிட கிடைக்காதா? எல்லா வண்டு செத்து போச்சு. இப்போ செத்து போன வண்டு அழுகி போச்சா, அதுக்குள்ள ஒரு புழு வந்துருச்சு. இந்த புழு எங்கிறது வந்துச்சு? புழுவோட அம்மா ஆறு, அப்பா ஆறு, வண்டு தான் புழு. அந்த பாட்டில் ஒரு புழு உருவாகிறதுக்கான கர்ப்பப்பையா மாறிடுச்சு. இப்போ புழு வந்துருச்சு. அந்த புழு கெட்டு போன வண்டை சாப்பிடுது. அந்த புழு எல்லாம் செத்து போச்சு. அப்புறம் சின்ன சின்ன கிருமி வருது, பூச்சி வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டிலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதா? நீங்க சொல்லுங்க, இதுக்குள்ள அரிசி இருக்கு, இதுக்குள்ள வண்டு இருக்குது, இதுக்குள்ள புழு இருக்குன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா நாம நம்புவோமா? புரிஞ்சுக்குங்க, உலக மகா ரகசியத்தை சொல்றேன். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எல்லாமே உருவாகும், அது ஒண்ணுமே இல்லாம போகும். இது புரிஞ்சாதான் அண்ட பிரம்மாண்டத்தையும் புரிஞ்சுக்க முடியும், கேன்சரையும் புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னது உலக மகா தத்துவங்க. இது நான் சும்மா பேண்ட் செட்டு போட்டு உட்கார்ந்து சொல்றதுனால ஒரு சப்ஜெக்ட். இதே காவி போட்டு உத்தராட்ச கோட்டையெல்லாம் போட்டு தாடி வச்சுக்கிட்டு பக்தர்களே அப்படின்னு சொல்லி மெதுவா பேசியிருந்தேன்னா இதுக்கு பேர் ஆன்மீகம். இதே கோட்டெல்லாம் போட்டுட்டு பவர் பாயிண்ட் வச்சுட்டு ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் லண்டன், நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோம்னா சயின்ஸ். புரிஞ்சுக்கங்க, சொல்ற ஆள் அந்த அட்மாஸ்பியர் தான் மாறுதே தவிர எல்லாம் ஒன்று தான். இதே கவுண்டமணி செந்தில் சொன்னால் சோக். ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் ஜோக் பண்ணியிருப்பாங்க. ஒரு செந்தில் வருவார், ஒரு செங்கல் எடுத்து வருவார். அண்ணே இது என்னண்ணே? டேய் பேரிக்கா மண்டையா, அது செங்கல்ரா அப்படிம்பாரு.
அதை செங்கல்ல உடைச்சிட்டு இது என்னன்னே டேய் இது செங்கல் கல்லுடா அப்படிம்பாரு. இன்னும் நல்லா உடைச்சு மண்ணு மாதிரி பண்ணி கையில வச்சுக்குவாரு செந்தில். அண்ணே இது என்னண்ணே ஏய் இது மண்ணுடா. இப்ப என்னண்ணே ஏய் ஒண்ணுமே இல்லடா இதானே உலகம் அப்படிம்பாரு செந்தில். செந்தில் கவுண்ட் பண்ணி சொன்னா காமெடி. புரிஞ்சுக்குங்க, இது புரிஞ்சாதான் நம்ம உடம்பை பத்தி புரிஞ்சுக்க முடியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நமது உடம்பில் ரொம்ப வருஷமா தேங்கி இருக்கிற கழிவுகள் ஒரு இடத்துல போய் பாக்ஸ் மாதிரி கட்டி நம்ம உடம்பு வச்சிருச்சா, அப்ப அதுக்குள்ள பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படுமா? அது மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டு ஒரு நாள் சில வைரஸ் பாக்டீரியாக்கள் உருவாகும். இந்த பாக்டீரியா வைரஸை தான் நமது டாக்டர்கள் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பயாப்சி பண்றேங்கிற பேர்ல அதை எடுத்துட்டு போய் அறுத்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கேன்சர் கிருமிகள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கேன்சர் கிருமி என்பது நமது உடம்ப கெடுக்கிறதுக்காக வரல, குப்பைய சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு, அவ்வளவுதாங்க. இப்போ அந்த குப்பை இருக்கு இல்லையா, அந்த குப்பை அந்த இடத்துல இருந்து காணாம போகணுமா? என்ன பண்ணா காணாம போகும்? ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தா அந்த கிருமிகள் வந்து அந்த குப்பையை சாப்பிட்டு ஒன்றுமில்லாமல் பண்ணுமா? இந்த பாட்டில் இருந்து அரிசி காணாமல் போச்சு இல்லையா, அதே மாதிரி காணாமல் போகிறக்காகத்தான் இந்த வைரஸ் எல்லாம் உருவாகுதுங்க. புரிஞ்சுக்குங்க, யாருக்காவது கேன்சர் கட்டி இருந்தா பேசாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக காப்பாத்திரலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும், நம்ம கஷ்டமா இருக்குமா எரியுமா, நம்ம என்ன பண்ணுவோம் போய் செக் பண்ண போவோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, பயாப்சி அப்படிங்கிற பேரில் அதை கட் பண்ணி பாம்பேக்கு அனுப்புகிறோம், டெல்லிக்கு அனுப்புகிறோம், துபாய்க்கு அனுப்புகிறோம், அங்கே தான் ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்களா? புரிஞ்சுக்குங்க, கட் பண்ணும்போது தான் அந்த வைரஸ் எல்லா உறுப்புக்கும் பரவுது. ஒரு உறுப்பை கட் பண்ணால் ரத்தம் டச் ஆகுமா? டச் ஆகாமல் எடுக்க முடியாதா? அது கட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அப்போ தான் வைரஸ் என்ன தெரியுமா, ரத்தம் வழியா எல்லா உறுப்புகளும் இப்போ வந்து உடனே பரவிடுது. யார் பயாப்சி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு பரவிருச்சு. பாருங்க, நல்லா இருக்கிறத உடம்பு ஒழுங்காத்தான் இருக்குது, இதை கெடுத்து அறுத்து பரவ வைக்கிறது சயின்ஸ் தானே, டாக்டர் தானே. இப்படி ஒழுங்கா குணமா வேண்டிய ஒன்றை பெருசு பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் கேன்சர் இருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு உட்கார வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொல்லும்போது புரியுதா இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளுங்க, கேன்சருங்கிறது பெரிய வியாதி இல்லைங்க. ரொம்ப வருஷமா தேங்கிய குப்பை குணப்படுத்துறதுக்காக உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ஆக்ஷன், அதுக்கு பேர் தான் கேன்சர். அப்ப என்ன பண்ணா கேன்சர் குணமாகும்? ரெண்டே ரெண்டு விஷயம், நல்லா கேட்டுக்குங்க. உடலில் உள்ள குப்பை எல்லாம் வெளியே எப்படி எடுத்துட்டு வருதுன்னு இயற்கையா நாம சில விஷயங்கள் சிகிச்சை செஞ்சாகணும், சரிங்களா? ரெண்டாவது, இனிமேல் குப்பையே உள்ள போகக்கூடாது. ஓகேவா? ரெண்டு விஷயங்க, உள்ள குப்பையே போகக்கூடாது, உள்ளுக்குற குப்பை வெளியே வரணும். இந்த ரெண்டு வித்தையை நாம தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா யாராவது கேன்சர் பேஷண்ட் இருந்தா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல அது குணமாயிருமா இல்லையா? ரொம்ப சிம்பிள், கேன்சர் எய்ட்ஸ் கண்டிப்பாக குணமாகும். இந்தியாவில் ஒரு மானங்கட்ட ஒரு விஷயம், கேன்சர் எய்ட்ஸ் குணமாகும்னு யாராவது ஓப்பனா சொன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா? பாருங்க சட்டம், கேன்சர் எய்ட்ஸ் குணமாகாதுன்னு சொன்னா சூப்பர் டாக்டராமா? எனக்கு ஒரு விஷயம் புரியல, சுகரை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா சுகர் டாக்டராமா? சுகரை குணப்படுத்த முடியும்னு அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா? நீங்க என்னங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னா அது வந்து துரோகமாமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயை குணப்படுத்த முடியாதுன்னா அது இறை துரோகம், தெரியுங்களா? எந்த கடவுளும், எந்த ஒரு பெரிய பெரிய ஞானிகளும், திருவள்ளுவர், திருமூலர், நபிகள் நாயகம், இயேசுநாதர் என்னைக்குமே எப்பவுமே நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னவே இல்லைங்க. நல்லா கேட்டுக்குங்க, ஒரு வியாதியை குணப்படுத்த முடியாதுங்கிறது இறைவனுக்கு எதிரான செயல் தானே? அதை எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியலன்னா பேசாமல் இருக்கணும், உங்களுக்கு தெரியலைங்கிறதுக்காக உலகத்துக்கே தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க நினைச்சுக்க, இவங்களை தவிர உலகத்தில் யாருமே புத்திசாலின்னு நினைக்கிறதாங்க தப்பு. உலகத்தில் இவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கேன்சர் எய்ட்ஸ் இருந்தால் இப்படி தான் சொல்லி விட்டுருவாங்களா, ஏடி போவாங்களா? நல்ல விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, கேன்சர் இப்படித்தான் உருவாகுது. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, நமது உடம்பில் கழிவுகள் தேக்கம்தான் வியாதி. இப்ப சொல்லுங்க, முடி ஏன் கொட்டுது? முடிக்கு தேவையான செல்களுக்கு கழிவுகள் தேங்கிருச்சு.
கண்ணு ஏன் கெட்டு போகுது? கண்ணுக்குள்ள குப்பை போயிடுச்சு. லிவர் ஏன் கெட்டு போச்சு? லிவருக்குள்ள குப்பை போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இனிமேல் யாருக்கு எந்த உறுப்பில் எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு முதல் காரணம் என்ன? அந்த உறுப்புக்குள் குப்பைகள் தேங்கி கிடக்குது, கழிவுகள் தேக்கம். அப்ப சிகிச்சை என்ன? என்ன கழிவுகள் நீக்கம். தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாது. தனித்தனி உறுப்புகளில் உள்ள கழிவுகளை தனித்தனியா நீக்க முடியாது. மொத்த கழிவையும் மொத்தமாக தான் நீக்க முடியும். அதனால இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நமது உடம்பில் வரும் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன? கழிவுகள் தேக்கம். அப்ப சிகிச்சை என்ன? கழிவுகள் நீக்கம். இப்ப நாம அடுத்த லெவல் போலாங்களா? என்ன கத்துக்க போறோம் தெரியுங்களா? உடம்பில் உள்ள கழிவுகளை எப்படி இயற்கையாக நீக்குவது? அடுத்தது, இனிமேல் உள்ள கழிவே போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? இந்த ரெண்டு விஷயத்தை நாம் இப்போ கத்துக்க போறோம்.